நெல்லையில் 700 துப்புரவு தொழிலாளர்களை பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி மைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். எதற்காக துப்புரவு பணியாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள்? அவர்களது கோரிக்கைகள் என்ன? விவரங்கள். நிச்சயமாக, அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியில 600,000 மேல மக்கள் வசிக்கிறார்கள். இந்த மாநகராட்சி 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, தச்சநல்லூர், பாளையங்கோட்டை மற்றும் மேலப்பாளையம் என 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 1,000 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இங்கே பணியாற்றி வருகிறார்கள். இந்த 1,000 மேற்பட்ட தூய்மை பணியாளர்களே போதுமான அளவில் இல்லாத நிலையே காணப்படுகிறது. 130 டன்னிற்கு மேலாக ஒரு நாளொன்றுக்கு குப்பை சேகரிக்கப்படுகிறது. இந்த சூழலில் வந்து 700 இருக்கக்கூடிய அவர்கள், அந்த தூய்மை பணியாளர்கள் 700 பேரை வந்து ஒரே உத்தரவில் பணியிட மாற்றத்தை வந்து மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கு அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அதாவது, அவர்களை பணியிட மாற்றம் செய்தது 4 மண்டலங்களில் ஒரு மண்டலத்தினுடைய ஒரு கடைக்கோடியில் அவர்களுக்கான வீடுகள், அதாவது அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை அங்கிருந்து அதிகாலை 6 மணிக்கு அவர்கள் அந்த பணியில் இருக்க வேண்டும்ங்கிற கட்டாயம் இருக்கக்கூடிய நிலையில் எந்த வகையில் அவர்கள் அந்த பணிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. 6-10 மணிக்கு முன்பாக அவர்கள் வராவிட்டால் அவர்களுக்கு அந்த நாளிற்கு அவர்களுக்கான அவர்கள் வரவில்லை, அவர்களுக்கான விடுப்பு என்ன என்ற நிலையில் அவர்களுக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால் சம்பளம் கிடைக்காத சூழல் ஏற்படுகிறது. இதுபோன்ற உத்தரவு அவர்களை மிக பெரிய அளவில் பாதிப்பதாக கூறப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அலுவலகத்திற்குள் அவர்கள் வர தேவையில்லை அப்படின்னு ஒரு ஒப்பந்தக்காரரிடம் கொடுத்து அந்த ஒப்பந்தக்காரரிடமே அவர்கள் வந்து தங்களுடைய வருகை பதிவேட்டை வந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதன் காரணமாக அவர்கள் அந்த அலுவலகத்திற்குள்ளே, மாநகராட்சி அலுவலகத்திற்குள்ளே வர வேண்டாம் அப்படிங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டதாக தெரிகிறது. இது போன்ற காரணங்களாலும், அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஊதியம் அப்படிங்கிறது போதுமான அளவில் இல்லை. 1,000 தூய்மை பணியாளர்கள் இருந்தாலும் கூட 230 பேர் மட்டுமே அதில் வந்து நிரந்தர பணியாளர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவருமே தினக்கூலி அடிப்படையிலே வேலை பார்ப்பவர்களாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இது போன்ற காரணங்களால் அந்த அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரம் கருதி அவர்களுடைய சம்பளமும் போதுமான அளவில் இல்லை அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது போன்ற காரணங்களை வைத்து அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய பணிகளை முழுமையாக நிறுத்திவிட்டு மாநகராட்சி மைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் அப்படிங்கிறது நீடித்து வருகிறது. தங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் பணிக்கு செல்ல முடியாத சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கிட்ட இதுக்கு அவர்களுக்கான பிரச்சனை என்னங்கிறது கேட்போம். என்ன பிரச்சனைமா, எதனால நீங்க இந்த போராட்டத்தில் ஈடுபடுறீங்க? எங்களை வந்து வார்டு வரையா பிரிச்சு போடுவாங்க, அப்படி நாங்க போக மாட்டோம், எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து தான் நாங்க வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது வந்து சம்பளம் வந்து காங்காது எங்களுக்கு. இந்த சம்பளம் வந்து என்னன்னு ஒண்ணும் கிடையாது. எங்களை வந்து ஒரு இந்த ஆடு மாடை பத்துற மாதிரி தான் பத்துறாங்க. அங்கிட்டு பத்துறாங்க, அப்புறம் இங்கிட்டு பத்துறாங்க. அங்க போங்க, அங்க இங்க போங்க. நாங்க எங்கிட்டு தான் வேலை பார்க்க சொல்லுங்க பாப்போம். நீங்க இல்லைன்னா இந்த மாநகராட்சி நடக்காதா? மாநகராட்சி அதெல்லாம் நடக்கும் அப்படிங்காங்க. நாங்க எல்லாம தான் நடந்து பார்க்கட்டுமே. ஒரு 3 நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு வேலைக்கு வர சொல்லுதாங்க. 5:30 மணிக்கு டீ கடையில கூட நிக்க கூடாதுன்னு அவங்க வாட்டில நின்று மஸ்டரை போடுங்க. அவங்க அப்ப டீ குடிக்காம அவங்க இருப்பாங்களா? யாராவது ஒரு டீ குடிக்காம இருப்பாங்களா? டீ குடிச்சதெல்லாம் தப்புன்னா அப்ப நாங்க என்ன செய்ய? நாங்க இப்ப எல்லாரும் ஒத்துமையா இருந்து மஸ்டர் போடுவோம். அந்த மஸ்டர்ல யாருக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுனாலும் நாங்க பாத்துக்கிருவோம். 4 பேரை பிரிச்சுக்கிட்டா அவங்களுக்கு எதுவும் ஒரு தலை சுத்தி கீழே விழுந்துட்டாவோ இல்ல என்னமும் செஞ்சுட்டு நடந்துட்டாவோ யாரு பாப்பாங்க? நாங்க தானே பாக்கணும். எங்க ஆளுக்கெல்லாம் நாங்க தானே கடைபிடிக்கணும். நாலு பேரை பிரிச்சு அங்க போங்க இங்க போங்க, நாங்க எங்க போறது? எந்த பக்கம் தான் இறக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. இந்த கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்டது மாதிரி எங்களை சுத்த விடுதாங்க. தங்களுடைய கோரிக்கைகள் வந்து அவர்களுக்கு அதிகாரிகள் செவி சாய்க்காத சூழல் இருக்கிறது. அதிகாலை 6:10 மணிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு மட்டுமல்லாது, தங்களுடைய ஒரே நேரத்தில் ஒரு வார்டில் பணியாற்றும் போது அடுத்தடுத்த வார்டுகளில் ஒரே நாளில் பணியாற்ற நிர்பந்திக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இது போன்ற காரணங்களால் தங்களுக்கு பணிச்சுமை அதிகரிப்பதோடு போதுமான ஊதியம் இல்லை அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த
இந்த நிலையில் தற்போது அவர்களுடைய பிரதிநிதிகளோட மாநகர ஆணையர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அழைத்திருக்கிறார். அவர்களுடைய ஆணையர் தரப்பில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கிறது. ஆணையர் இங்கே இல்லாவிட்டாலும் கூட அதிகாரிகளோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். உறுதிமொழி தந்தால் ஒழிய, அதாவது தங்களுடைய பணியிட மாற்றம் இல்லாதது, ஒப்பந்தக்காரரிடம் சென்று அவர்களுடைய விரல் ரேகை பதிவு, ஒப்பந்த அவர்களுடைய வருகை பதிவேடு செய்வது உள்ளிட்ட அந்த அது போன்ற மாற்றங்களை நீக்கினால் மட்டுமே தாங்கள் பணிக்கு செல்வோம் அப்படிங்கிறது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. பாலா நன்றி. சிவமணி விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.